இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு கொள்கையுடைய விஷயத்துக்காக சோதிக்கப்பட்டு அவர் ஒரு வாகனத்தில் இழுத்து கட்டி செல்லப்பட்டார். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்கள் மக்களுக்கு உணர்த்தனும், எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் நம்ம தண்டனை என்ன செய்யும் வந்து கிடைக்கும் என்கின்ற அந்த பெருமையுடைய உச்சகட்டத்தின் காரணமாக, சிலருடைய தவறான வழிகாட்டலின் காரணமாக மன்னர் செய்த அப்பாசிய ஹலீஃபா செய்த பெரிய ஒரு ஒரு கொடுமை அது. அவரோட இன்னொருவரை கட்டி தான் வண்டியில் இழுத்துட்டு போனார். ரோட்ல இன்னொருவரை கட்டி அவர் இழுத்துட்டு போற வழியில இரண்டாவது நபருக்கு உயிர் போக போகுது, உயிர் போக போகிறது. அந்த நேரத்தில் அவர் சொல்றார் என்ன தெரியுமா, யா அஹ்மத் அஹ்மதே இன்னக்க இமாமுன் துத்தபா, நீங்கள் மக்களால் பின்பற்றப்படுகின்ற ஒரு அறிஞர், நீங்க சொல்றது மார்க்கம் சொல்றீங்கன்னு மக்கள் நம்பி உங்களை பின்பற்றாங்க, அதனால் இந்த கொள்கையில உறுதியாக இருந்து கொள்ளுங்கள், என்றைக்கும் மாறிவிட வேண்டும், என்றைக்கு என்ன செய்ய வேண்டாம், மாறிவிட வேண்டாம் என்று சொல்லி மரணித்தார். சொல்லி என்ன செய்தார், மரணித்தார். அன்புள்ள சகோதரர்களே, இறுதி நேரத்திலும் எம்மை விட்டு விலகி செல்லாமல் இருக்கக்கூடிய அந்த உறுதி இருக்குதே, அது மிகப்பெரிய. அது மூசா அலை இஸ்லாத்துடைய தோழர்கள் கூட என்ன சொன்னாங்க, கால சஹாபு மூசா இன்னால முதுரக்கு, நாங்கள் அகப்பட்டு கொண்டோம் தான் சொன்னாங்க. அல்லா இன்னமா இன்னமா ஐயா ரப்பி சையஹதீர், என்னதோ என்னோட எனது இறைவன் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான்னு மூசா அலை இஸ்லாம் சொன்னார்கள்.